அன்னதானம் செய்வது வியப்புக்குரிய விஷயம் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர் மாதவன் சொன்னது போல் வியப்புக்குரிய காரியம்தான். 2 கோடி பேருக்கு அன்னதானம் என்பது சின்ன விஷயம் அல்ல. தினம் 10,000 பேர், 15,000 பேர், 20 நாள் 22,000 பேரும் சாப்பிடும். 36 மூட்டரிசி, அதாவது 3.5 டன். அது போன்ற காரியம் வியப்புக்குரியது தான். ஆனால் ஞானிகள் ஆசி இருந்தால் இது சாதாரண விஷயம். அவங்களாம் பெரிய விஷயம், பெரியவங்க. நம்ம கேட்க வேண்டியது கேட்கணும், பெரியவங்ககிட்ட கேட்கணும். ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்வன்னு கேட்டால் அருள் செய்வாங்க. அது பொது நோக்கம் இருக்கணும். அறம், தர்மத்தை பற்றி இருக்கணும். அறத்தை பற்றி கேட்டிருந்தால் செய்வாங்க. இல்லறத்தார்கள் கேட்கலாம். அவர் ஒரு வினை இருந்தால் அவர்களுக்கு கூடும். வினை இருந்தால், நல்வினை இருந்தால் அது விரும்பலாம். என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும், நிலம் வேணும், வீடு, சொந்த வீடு வேணும், இப்படி பல வரை கேட்கலாம். அவங்களும் குறைய கேட்கலாம், அவங்களும் அருள் செய்வாங்க. பொது நோக்கு இருக்கணும். பொது நோக்கு இருக்க வேண்டும் என்றால் கேட்டு தெரியணும், கேட்கணும், தலைவனை கேட்கணும். இப்போ கேட்கணுங்கிறது நம்ம கேட்டு, கேட்டல் என்பது செவியால். இப்போ வாயாலும் கேட்கலாம், கேட்டு சொல்லி அப்படிலாம். கேட்டு சொல்லு என்பது செவியால். என்னையை கேட்குறே அப்படின்னா, அப்போ கேட்பது செவியா அதை நாவானா, ரெண்டு வகை இருக்கு இல்லையா. அவன்கிட்ட கேட்டு சொல், அதே சமயத்து கேட்டுக்க. அப்போ கேள்வி கேள். அப்போ இது இப்போ வந்து செவி புலனா அது நாவு புலனா என்றார். அப்போ செவி கேட்டு புரிதல், கேட்டல். இந்த கேட்டல் என்பது செவி, காது. இது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கா? எல்லா ஜீவராசிக்கும், 5 அறிவு உள்ள ஜீவராசி இருக்கும். ஒரு அறிவு இருக்குது, 2 அறிவு இருக்குது, 3 அறிவு இருக்குது. 1 அறிவுதே, 8 அறிவுதே, 2 அறிவே அவற்றை செவின்னு சொல்லிட்டு வருவாங்க தொல்காப்பியத்தில். அப்போ 5 அறிவு உள்ளது 5 புலன்: பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், வாசனை அறிதல், மெய். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.